ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்க இருக்கேன். வெல்கம் டு ஆக் சர்வைவல் ஆல் மொபைலேஷன். அண்ட் இந்த எபிசோட் என்ன பண்ண பாருன்னா வந்து கேப்ரோஷுஷியஸ், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கட்டா ஸ்பெல்லுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் பண்ண போகிறோம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கே இருக்குன்னா வந்து ஸ்வாம்ப் ரீஜன்ஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்க, டேஞ்சரஸான ஏரியா, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் போய் டைம் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து என்ன சாப்பிடும்னா வந்து டேப்பஹேரா இல்லை டேப்பஜெரான்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அந்த பேர்ட்லேருந்து எக்கோட கிபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோட நான் கிபிள் டைம் பண்ணல, ஓகேங்களா, ஏன்னா எக் இல்லை. ஸோ கிபிள் டைம் பண்ண முடியல, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோட ரெசிபி உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படின்னா வந்து இதுவோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டேப்பஹேரா எக், அப்புறம் ரா கேரட், அப்புறம் வந்து குக்கடு மீட்டு, மிஜோபெரி ஃபைபர், வாட்டர், இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் குக்கிங் பாட்டில் இல்லைனா இண்டஸ்ட்ரியல் குக்கரில் நீங்கள் அந்த கிபிள் ரெடி பண்ணிக்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம ஸ்வாம்ப் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்வாம்ப் மேப்பில், ஓகேங்களா. அண்ட் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா முன்னாடி பார்த்த ஸ்வாம்பில் ஹை ரீஜனாக ஹை லெவலாக, சாரி ஹை லெவலாக இல்லை. ஸோ இங்கே ஹோப்ஃபுல்லி கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட், அங்கே இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேப்ரோ அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் கேப்ரோன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ காமிக்கிறேன், எங்கே போச்சு, எங்கே எங்கே எங்கே, ஆ அதோ இருக்குது, அங்கே தானே இருக்குது, காமிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இதான் ஃப்ரெண்ட்ஸ் கேப்ரோ, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது தான் வந்து இன்றைக்கி டைம் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஹோப்ஃபுல்லி ஒரு ஹை லெவல் எதுனா கிடச்சிச்சுன்னா ட்ராப் பண்ணி எப்படி டைம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடைசியாக ஒரு லெவல் 100 பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இங்கே தான் இருந்துச்சு, எங்கே போச்சு அது, வேர் ஆர் யூ கோன், ஓ மை காட், எங்கே போச்சு எங்கே போச்சு. அண்ட் இதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் கேப்ரோ லெவல் 100 ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நம்ம ட்ராப் பண்ணி டைம் பண்ண போகிறோம். எப்படிப்பட்ட ட்ராப்னா வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்ச ட்ராப் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா வந்து நம்ம ஆஜி எப்படிக்கலாம் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸை, அந்த டைனோ கேட்ஸை பில்ட் பண்ணுற ட்ராப் அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதை அவங்க பில்ட் பண்ணியிருக்காத. ஸோ இது ஆல்ரெடி நம்மளை அட்டாக் ஆக்ரோவாக இருக்குது நம்ம மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம பின்னாடி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அதை பார்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ கரெக்டாக போயிட்டு டைனோ கேட் ஓப்பன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், டோர் அந்த டைனோ கேட் ஃப்ரேமை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பேர்ட்லேருந்து இல்லை நீங்கள் ரைட் பண்ண எந்த நிமிடம் தான் கீழே விழுந்துறீங்க, ஓகேங்களா. ஸோ அந்த பாயிண்ட் என்ன மறக்காதீங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டைனோ கேட்டை கரெக்டாக ஓகே உள்ளே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ரொக்கடைல்ஸு ஸ்னேக்ஸு, ஓ மை காட். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வாம்பில் டைம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அண்ட் நீங்கள் கரெக்டாக இப்போ டோர் ஃப்ரேமை டச் பண்ணக்கூடாது, உள்ளே போயிடுச்சு டோரை தான், ஓ மை காட், டோர் ஃப்ரேம் டச் பண்ணிட்டேன், ஓகே ஓகே நம்ம போயிட்டு முதல்ல டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதுங்களா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓ மை காட், ஓகே நீ ஒரு நல்ல லெவல் ஆர்மர், அப்புறம் வெப்பன்லாம் எல்லாம் என்னத்தையும் இந்த இடத்துல சின்ன பின்னமாக ஆகிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ என்னால் என்கிட்ட நல்ல டேமேஜ் பைக் இருக்குது, ஆர்மர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அதனால தான் இப்போ எனக்கு எதுவும் ஆகலை. ஓ மை காட், ரெண்டு ஸ்னேக், சாரி ரெண்டு, ஓ மை காட், ஆனால் கேப்ரோ ஒன்று வந்துச்சு பாருங்க. ஓ மை காட், ஸ்டாம்பில் டீம் படத்தினா இதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கடுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதனால தான் எந்த அனிமலாக தான் அங்கே ஸ்டாம்பை கிட்ட டைம் பண்ண மாட்டேன், பட் இந்த சைடு வேறு என்ன பண்ணுறது தெரியல, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஸ்டாம்பில் டைம் பண்ணுறேன். ஓ மை காட், இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேரி ஆனிக்ஸ் மோடி, இன்னொரு குரோக்கடைல், ஓ மை காட், ஷெட் ஸ்டாம்ப்னாலே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கடுப்பாக இருக்கும் இங்கே டைம் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிவிட்டு மேனேஜ் பண்ணி டைம் பண்ணால் ஸ்டாம்பில் டைம் பண்ணலாம், இல்லை நீங்கள் அந்த அனிமலை வந்து நீங்கள் ஸ்டாம்ப்லேருந்து கொஞ்சம் வெளியே கூட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஓகே ஹோப்ஃபுல்லி எல்லாம் இறந்துச்சு, இனிமேல் இது வராது நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஓகே நல்ல வேலை நம்ம கரெக்டாக இந்த அராஜகத்துலேயும் கேப்ரோ உள்ளே போயிடுச்சு, ஓகேங்களா, ட்ராப்பில் மாட்டிக்கிச்சு கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஓ மை காட் ஆல்ரெடி இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு போல. ஓகே 200 தான் ஹெல்த் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது டோப்பர் எவ்வளோ செக் பண்ணிடலாம், ஏன்னா அது டோப்பர் அதிகமாக இருந்தனா நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஹெல்த் மாதிரி ரீஜென்ரேட் ஆனால் தான் நம்மளால் இது பண்ண முடியும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டோப்பர் செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்பை கிளாஸ் எடுத்துரும். ஓகே 1300 தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பரவாயில்ல, அடுத்த யாரோட அது மயக்கம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஓகே இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மயக்கம் போட்டுச்சு. ப்ரைமேட் இருக்கா உங்ககிட்ட ஆர்ஜி, வேர் இஸ் அ ப்ரைமேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைமேட் இருக்குது, இந்த சார்க்கஸ் கொண்டதில் ப்ரைமேட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ ப்ரைமேட் விடும், இல்லைன்னா வந்து பக்கத்தில் பேராசிட்டியம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அதை கில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ரைமேட்ஸ்க்கு நிறைய கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ டைம் ஒரு ப்ரைமேட்டுக்கு எவ்வளோ எடுக்குதுன்னு பார்ப்போம். ஷூட்டிங் பாம்பு எதுவும் யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ப்ரைமேட் கம்மியாக எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக ஷூட்டிங் பாம்பு பேசிக் போயிட்டு எத்தனோ இல்லைனா வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஆம்பர் நிறைய தான் இருக்குது, என்ன வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ எடுக்குதுன்னு. அண்டு ஸ்பைக் கால் எதனா இருக்கா, ஓ மை காட், ஸ்பைக் கால் எடுத்துன்னு வரல, ஓ மை காட், ஸ்டாம்பில் வர இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து பாதுகாத்தே ஆகணும் அந்த கேப்ரோ அட்டாக் ஆகாமல். ஓகே ஓகே இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி ஆகணும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு ப்ரைமேட் எவ்வளோ எடுக்குதுன்னு பார்ப்போம், பார்த்துட்டு இன்னும் ப்ரைமேட் எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா வந்து சூரிய மம் வாங்கணும். ஓகே ஃபஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7.98%. ஓகே அப்போது தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இங்கே வெயிட் பண்ணியிருக்கலாம், வெயிட் பண்ணிவிட்டு இதை டைம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம சூரிய மம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை.
நியர்லி 8% ஆகுது ஒரு 10 ப்ரைமேட் 8 10 9 10 ப்ரைமேட் 10 வந்துருமா? ஓகே 10 மேக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 12 அப்படி ப்ரைமேட் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ப்ரைமேட்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ டேம் ஆக முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஓகே டேம் முடிஞ்சிச்சு, மேக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேம் பண்ணி முடிச்சாச்சு அண்ட் ஃபாலோ பண்ணுது, அதை ஸ்டாப் பண்ணிடலாம். அப்புறம் பேசிவ் போட்டெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதோட சேடல், அதோட சேடல் எந்த லெவல் நல்லா இருக்கணும்னு வந்துக்கு லெவல் 39 ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். கேப்ரோ ஓகே கேப்ரோ கேப்ரோ டைப் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் லெவல் 39 அதுவும் உங்கள் இன்வென்ட்ரிலே கிராஃப்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் கிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி, ஒன்று கிராஃப்ட் பண்ணியாச்சு, ரொம்ப சீப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைடு ஃபைபர்லாம் தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது எக்யூப் பண்ணிவிட்டு இதுக்கு என்னென்ன எபிலிட்டிஸாக இருக்கணும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நைட்டாக இருக்குது, ஸோ நம்ம பகலாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலையை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே பகலாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பகலாகிடுச்சு, நீ தான் ஃப்ரெண்ட்ஸ் கேப்ரோ ஷூஷியஸ் கொஞ்சம் முதலையும் அப்புறம் அது முதலைக்கு கை கால் பெருசானா எப்படி இருக்கும் அதுமாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேப்ரோ, ஓரளவுக்கு நல்லா தான், ஒரு அளவுக்கு நல்ல அனிமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. என்ன எபிலிட்டினா வந்து இது உங்களை வந்து எப்படி சொல்லலாம்னா வந்து ஒரு அனிமலை வந்து வாயில் கவிட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? கவிட்டு தூரமாக பறந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், அதுமாரி ஜம்ப் பண்ணி போயிடும், பறந்து இல்லை சாரி ஜம்ப் பண்ணி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து ரொம்ப பெரிய அனிமல்ஸ் எல்லாம் சின்ன சின்ன அந்த டிலப்போசாரஸ் அப்புறம் வந்து அந்த ஸ்னேல்ஸ் அப்புறம் வேறு என்ன டோடோ அப்புறம் வந்து வேறு என்ன சின்ன சின்ன அனிமல் என்ன இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இது வந்து அப்படியே வாயில் கவிட்டு போயிடும் ஜோபர் ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி தான் அது போகும். ஓ மை காட் டைமோஃபோடான் அட்டாக் பண்ணிட்டேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லிக்கலாம் அந்த டைமோஃபோன் வந்து ரைடர்ஸ் அட்டாக் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் அட்டாக் பண்ணுது உங்கள் டீம் அனிமல் அட்டாக் பண்ணுது. ஓகே இதை இப்போ கொண்டுலாம் இருங்களே, ஓ ரொம்ப தலைவலி. ஓகே இதெல்லாம் கொண்டாச்சு, எங்கே ஒன்று இருக்கா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதெல்லாம் கொண்டாச்சு அண்ட் இது இதுக்கு வந்து இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சின்ன நிம்மல் எங்கே இருக்குது? ஆ இந்த ஒரு டெலஃபோ ஒன்று இருக்குது, டெலஃபோசோரஸ் இது இல்லை இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டெலஃபோசோரஸ் இது பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது இதுமே தான் ஃப்ரெண்ட்ஸ் வாயில் கவிட்டு ஜம்ப் பண்ணி போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ அப்படியே வாயிலே வச்சு கூண்டுரும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கேபிலிட்டி. இது பாருங்கள் இன்னொரு டெலஃபோ பிடிச்சேன், இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஒரு நிமிஷம். ஆ இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாயிலே வச்சுட்ருக்கோம், வாயிலே அப்படியே கூண்டுரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாயிலே வச்சு கொண்டாச்சு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கேபிலிட்டி. வேறு என்ன இருக்குன்னா வந்து கொஞ்சம் ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் ஓகே தான் இருக்குது, நம்ம தான் பூஸ்ட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? லெவலப் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து அதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எபிலிட்டிஸ் தான் இருக்குது, நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வச்சுன்னு. அண்டு இது வந்து பிவிபியில் நல்லா யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா வந்து பிளேயர்ஸ் இருப்பாங்க, பிளேயர்ஸை வந்து நீங்கள் டிஸ்மவுண்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ அதுக்கான யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த அனிமல் ஓகேங்களா? சிங்கிள் பிளேயரில் இதுக்கு இது வச்சு நீங்கள் ஃபன் பண்ணிவிட்டு மாடி வேணா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அன்டைம் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து இது வந்து வாட்டர் ஃபீச்சர் அப்போஸ், ஏன்னா வந்து குரொக்கடைல் இல்லை, ஸோ இது வந்து வாட்டர் ஃபீச்சர் தான், இதுக்கு வந்து ஆக்சிஜன் கிடையாது தண்ணியில் போகும்போது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து இது அட்டாக் வந்து ரொம்ப குடுமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் டபுள் டேப் பண்ணணும் அப்புறம் வந்து கரெக்டாக அட்டாக் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ அனிமல் உங்கள் பின்னால் போயிடுச்சுன்னா உங்களுக்கு பின்னால் போயிடுச்சுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரானா பின்னால் வந்துச்சு, ஸோ நம்ம அட்டாக் பண்ண முடியாது, ஸ்டேட் டு ஸ்டேட் இருக்கும்போது தான் அட்டாக் பண்ண முடியும், டேர்னிங் ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு, பட் தப்பிச்சு போக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு போகணும் அந்த, ஏன்னா வந்து வாட்டர்லேயும் இது ஜம்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? அது பாருங்கள் வாட்டர்லேயும் இது ஜம்ப் பண்ணணும், ஸோ அது ஒன்றா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை, பட் மெயின் மவுண்ட்டாக வாட்டரில் யூஸ் பண்ண தேவையில்லை கூடாதுன்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? அது பாருங்கள் வாட்டர்லேயும் ஜம்ப் பண்ணி போகும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பார்க்க ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக வச்சு விளாடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ இது கேம் தானே விளாடத்துக்கு யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேப்ரோ பற்றி வேறு எதுவும் எபிலிட்டிஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ இது மேலே வந்து வெப்பன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வேறு அனிமல் டைம் பண்ணலாம் இது யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா? வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ அந்தமாரி அதுக்கு ஒரு இந்த எபிலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் எபிலிட்டி, ஓ மேக் ஒரு கேப்ரோ இருக்குது, இந்த ஒரு எபிலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் எபிலிட்டி, வேறு எதுவும் கிடையாது அண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ மேக் ஓ மேக் ஷார்ப்போ வந்துச்சு அண்ட் நடந்த கேப்ரோ, இதே நான் இப்போ அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஏன்னா வந்து ரெண்டு அனிமல் இருக்கிறதுனால அட்டாக் அதுவோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்மவுண்ட் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? நீங்கள் பிவிபி மோடாக யூஸ் பண்ணும்போது தான் இதுமாரி டிஸ்மவுண்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேப்ரோ வந்து மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அந்த பிளேயர்ஸ் இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஓரளவுக்கு சின்ன அனிமல் மேலே இருந்தீங்கன்னா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் டிஸ்மவுண்ட் பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ அனிமேஷன் நல்லாயிருக்கும் ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அந்த பாயிண்ட்லாம் பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க கைஸ். அண்ட் இதுக்கடுத்து என்ன அனிமல் இருக்குது அதோட டேமிங்கான
சூப்பரான எபிசோட உங்களை மாடி சந்திக்கணும். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்க டிகே அண்ட் சி யூ சூன் கைஸ்.